வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் சென்ற நிகழ்ச்சியில் பேசினோம் நம்முடைய வாழ்க்கை முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்றம் பற்றி பேசினோம் முக்கியமாக கொரோனாவிற்கு பிறகு இந்த மாற்றம் பல மடங்கு அதிகரித்து விட்டது கொரோனா ஏற்படுத்திய தாக்கங்களில் மிகப்பெரியதாக இதுவே உலகளாவிய அளவில் மதிப்பிடப்படுகிறது என்னவென்று சொன்னால் சமூக விளக்கம் மனிதர்கள் கூட்டங்களிலிருந்தும் பொது இடங்களிலிருந்தும் விலகி இருப்பது இது அன்றைக்கு நிர்பந்தமாக இருந்தது தனிமைப்படுவது தனிமைப்படுத்திக் கொள்வது பிறரை தனிமைப்படுத்துவது இதெல்லாம் அன்றைக்கு ஒரு அடிப்படையான நிப ஒரு நிபந்தனையாக இருந்தது நிர்பந்தமாக இருந்தது ஆனால் கொரோனா முடிந்து இயல்பு நிலை திரும்பிய பிறகும் கூட அது ஏற்படுத்திய உளவியல் தாக்கங்கள் இன்றளவிற்கும் நீடித்திருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதிலுள் அதில் மிக முக்கியமானது இந்த சமூக விளக்கம் சமூக இடைவெளி என்பது அது இன்றைக்கு ஒரு வாழ்க்கை முறையாக எப்படி மாறி இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிற போதுதான் பல விஷயங்களை நாம் குறிப்பிட்டோம் அதில் முக்கியமாக நாம் பேச வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு அது பரவலாக பல இடங்களில் ஒரு தொழில் முறையாகவும் வாழ்க்கை முறையாகவும் மாறிவிட்டது கொரோனா காலகட்டத்தில் பல நிறுவனங்கள் இதை தமக்கு சாதகமான ஒன்றாக கருதின அவரவரும் அவரவருடைய வீடுகளிலிருந்து வேலை செய்கிற போது அவர்களுக்கு அலுவலகம் சார்ந்த செலவுகளை நாம் செய்ய வேண்டியதில்லை அந்த அடிப்படை கட்டமைப்புகளுக்கான செலவுகளை நாம் செய்ய வேண்டியதில்லை என்கிற நிலை உருவாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இயல்பு நிலை திரும்பிய பிறகு கூட வாரத்தில் ஒரு இரண்டு நாள் அலுவலகத்திற்கு வரலாம் மூன்று நாள் வளரலாம் மற்ற நாட்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என்கிற விதமான ஏற்பாடுகளை ஐடி நிறுவனங்கள் உருவாக்கி இருக்கின்றன இன்னும் பல தொழில்கள் நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பல தொழில்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதை வீட்டிலிருந்தே வேலை செய்தல் என்பதை ஊக்குவிக்கின்றன இது உண்மையிலேயே எத்தகைய ஒன்று ஆனால் பல நிறுவனங்கள் சார்ந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆய்வு என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதில் அதிக நேரம் ஆன்ஸ்க்ரீன் அதிலே அதனுடைய ஊழியர்கள் இருந்தாலுமே கூட அவர்களுடைய வேலை திறன் என்பது வெகுவாக குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக வேலை செய்கிற போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது ஆனால் அத்தகைய வாய்ப்புகள் எதுவும் மிக குறைவாகவே ஆன்லைனில் இருக்கிறது என்பதை அவர்கள் காலப்போக்கில் கண்டறிந்திருக்கிறார்கள் நேரடியாக நாம் பணி செய்கிற போது இருக்கிற அந்த வேலைத்திறனின் கணிசமான பகுதி அங்கு குறைந்து விடுகிறது என்பதையும் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் அப்படி பார்க்கிறபோது அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது ஏனென்றால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்பதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கிறது நாம் ஒரு அலுவலகத்திற்கு கிளம்பி ஒழுகிற போது நமக்கு அன்றாடம் ஒரு டிசிப்ளின் உருவாகிறது நாம் எப்பொழுது கிளம்ப வேண்டும் எப்பொழுது தூங்குகிறோம் எப்பொழுது எழுகிறோம் எவ்வாறு உடுத்திக்கொள்கிறோம் இதெல்லாமே நம்முடைய ஆளுமை பண்பை தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் பொதுவாக வேலைக்கு கிளம்பி செல்கிற அந்த பதட்டங்கள் அல்லது அந்த ஒரு பயணம் செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட இதெல்லாம் ஒரு ரொட்டீன் என்று சொல்லக்கூடிய அன்றாட வாழ்க்கையை மிகவும் பாதிக்கின்றன அதன் வழியாக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் ஒரு ஒழுங்குமுறையிலிருந்து வெளியே வந்து விடுகிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பற்றி கூட கவலைப்படாதவர்களாக ஆகிவிடுகிறோம் என்றெல்லாம் ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன காட்டுகின்றன அப்படி பார்க்கிறபோது மனிதர்கள் சமூகமயமாவது அல்லது ஒழுங்குகளுக்கு உட்பட்டு பணியாற்றுகிற போதுதான் அவர்கள் தங்களை தாங்களே வார்த்து கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த அனுபவம் நமக்கு காட்டுகிறது வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் என்பது ஒரு விதத்தில் சமூகமயமாதலினுடைய பயன்களை நாம் இழப்பது உளவியல் ரீதியாகவும் ஆளுமை ரீதியாகவும் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா தெரியாது இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இருபத்தொராம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் அதாவது சமீப காலங்களில் சமீப ஒரு இருபது ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் அமெரிக்கர் இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகள் இன்றைகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம் மிக அதிக விற்பனையான புத்தகம் அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அனுச்சிக்காதீங்க அப்படின்றதான் சொல்ல சொல்கிற விஷயம் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க தான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம் இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு அந்த புத்தகம் அதனால் நூற்றி முப்ப முப்பத்தைந்து நாடுகள் அந்த புக்கு வித்துட்ருக்கு முப்பத்தி ஒரு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் ரெண்டு வருஷம் முதல் இடத்துல இருந்தது அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப் அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இலக்கை அடையணும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்டு கால்சன் என்ன சொல்கிறாரு ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா இலக்கை அடைவது என்பது அவசியம்தான் மெனக்கெட்டுக்க வேண்டியதில்லை ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம் அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் ஒரு அருமையான புத்தகம் படிப்பவருக்கும் எளிய முறையில் ஆ நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா நல்ல மனிதராக இருங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான் அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க அதே சமயம் மனிதாபிமானத்தோடு வாழ்க்கையே வாழுங்கள் உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கங்க தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போய் ஒம்பல் ஒம்பளை மாட்டிக்காதீங்க நேரத்தை எழுந்துடாதீங்க ஸ்ட்ரெஸ்ஸை எழுத்துக்காதீங்க நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி 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 நீங்கள் செய்கிற கரெக்டாக நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசிச்சு யோசி யோசிச்சு பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும் எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார் நிறைய உதாரணங்கள் சொல்கிறார் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் என்ன சொல்கிறார் நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன் நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம் நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம் திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம் நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம் நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழியும் போய் அவங்க பிரச்சனையில் ஊக்கம் அழைக்கிறோம் அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம் இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும் உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை விடும் அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது பிறருடைய பிரச்சனை நீங்கள் தீக்கவே கூடாதுன்னு சொல்ல வரல யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும் ஆக அந்த இலக்கு என்ன அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம் பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும் இலக்கை அடைஞ்சுகிறதா சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும் ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார் யாருக்காவது வந்து யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள் அன்பாக காது கொடுத்து கேளுங்க நாலு பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள் அவங்க கேட்டாங்கன்னா அதுவும் கேட்டாங்கன்னா பண்ணுங்கள் மனிதாபிமானத்தோடு இருங்க ஒரு கைண்டாக இருங்க அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும் அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும் பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார் அளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள் அப்படி வாழ்ந்தீர்லையானால் வாழ்க்கை இன்பமையாக இருக்கும் அப்படின்றார் என்ன சொல்கிறாரு காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை இலக்கு வெளியில் இருக்குது நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க அது மாதிரி தான் வாழ்க்கையை இருக்கணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தலைகீழாக பண்ணிகிட்டு இருக்கோன்றார் உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பையே நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன தெரியும் இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறதில்ல எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க அங்கே தான் பிரச்சனை வருது உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க வேலைன்னு போகிறப்ப எந்த வேலை எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கே அப்படின்னு பார்த்து அந்த துறையை சார்ந்து ஓடுறீங்க தேவையில்லை உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள் கார் வாங்குறப்ப என்ன கார் நீங்கள் டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்ட்டுங்க தேவையில்லை உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும் உங்களுக்கு தேவை என்ன காரில் போகணுமா எவ்வளோ வேகத்தில் போகணும் அதுக்கான சின்ன காரனால் கூட போகிறோம் அதை வாங்கிக்கல ஆக உலகத்தில் என்ன நடக்குது இது என்ன பெருசு என்ன பெருசு அதை நான் வாங்குவேன் நான் வெளியில வெளியிலேருந்து யோசிக்காதீங்க உங்கள் உள்ள இருந்து யோசிங்க உங்களுக்கு என்ன தேவை இது போருமே நம்முடைய தேவை நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கை அடை இதை இருந்து நல்லாயிருக்குமே இப்படி யோசிங்க யோசித்தீங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் மன ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல மன அழுத்தம் மன ரத்த 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 அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க வாழ்க்கை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க இன்னொன்று நிறைய பேட்ட பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க மக்கள் நம்முடைய சுற்றுலா மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாற்றாங்க அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள் தேவையில்லாமல் நடுவோட்டில் இருந்து சண்டை போடாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க ஒய்ஃபாக இருக்கலாம் பிள்ளைங்களா இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க வேணுமா ரைட் ஓகே பண்ணிப்பா உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை இப்போ ரோட்டில் போகிறீங்க ஒருத்தர் மோதிட்டான் சரிப்பா அடிபட்டச்சாப்பா பார்த்து போப்பா போயிட்டேருங்க ஏன் வண்டியில் எப்படி மோதினா நான் கரெக்டாக தான் வந்தேன் நீ தெரியாமல் வந்தேன் சண்டை போட்டுருந்திங்கன்னா என்ன ஆகும் அன்றைக்கி பழப்பு கடும் அது தேவையில்லைங்கிறார் விட்டு கொடுத்து போங்க நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன் பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்குறாரு பையன் வந்து நடுவில் புதுக்கிறான் சண்டை வருது பேஸ்ட் எப்படி தான் புதுக்கணுன்றார் எப்படி புதுக்குனா என்ன பேஸ்ட்டு தானே விட்டு கொடுத்து போங்க சின்ன சின்ன விஷயங்களை கொடு விட்டு கொடுத்துப்பாங்க அதான் சொல்கிறார் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள் நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர் பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர் அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகள் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்ற ரொம்ப அருமையான வாசகங்க எழுதி வச்சுங்க சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள் நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர் அது ரொம்ப முக்கியம் அந்த சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்து சங்கிட்டு போயிடுங்க சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாலில் அப்படின்னு தரவும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது அதெல்லாம் தேவையில்லை வைக்கலையா வைக்கல அவ்வளோதான் ஓகே ஃபைன் அப்புறம் என்ன அடுத்த என்ன இதில் போய் நம்ம சண்டை போட்டுருக்கூடாது நான் யார் தெரியுமா அப்படின்னு செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திருத்து திட்டக்கூடாது நோட் எடுத்துருவோம் இல்லையா நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா முடிஞ்சு பச்சு நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி 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 ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார் அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க ரொம்ப மெனக்கடாதீங்க கஷ்டப்படாதீங்க உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க சுற்றியுள்ள மனிதர்களையும் சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வழியே தெரியாது அழகாக அடைஞ்சிடலாம் கஷ்டமே கிடையாது அப்படின்றார் வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புஸ்தகத்தை படித்து உங்களை உணர்வீங்க அவ்வளவு நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு சண்டை போடாதீங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா நான் சரியான விலையை செய்து கொண்டிருப்பேனா இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க பயணிக்க வைக்குமா என்னுடைய இலக்கை அடைய உதவுமா இந்த கேள்வியை மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சுட்ருக்கோமா யாரோ ஒருத்தருக்கு உதவுகிறது யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது எப்போத்தையோ பேசுகிறது சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது இதெல்லாம் நிறைய நடக்குது தான் எல்லா மனிதர்களோட வாழ்க்கையிலையும் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா இது எனக்கு தேவைதானா இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க எவ்வளோ குழவு உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ எவ்வளோ குழோ விட்டுக் கொடுத்து போகிறீங்களோ எவ்வளோ குழவு அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ அவ்வளோ குவோவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும் இலக்கையும் நீங்கள் அடைய முடியும் இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம் இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க வாழ்க்கையில் முடிஞ்சவாக்கா படித்து பாருங்கள் டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் கீழே ஒரு லைன் போடுறார் அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார் வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கப்போது ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது நாம் பெரிய போர்க்குளங்களுக்காக பிறந்தவர்கள் அதனால் பெரிய போர்க்குளத்தில் மட்டுமே போரிடுவோம் மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம் மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொண்டோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன் லைன் இந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப படித்ததை மட்டும் பார்த்தாது வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உங்கள் இலக்கையும் அடைய முடியும் நீங்களும் வெற்றி பெற முடியும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் கடந்த வாரம் மதுரையில் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அது ஒரு சாதாரண நிகழ்ச்சி தான் ஆனால் அது தருகிற செய்தி மிகப்பெரியது மதுரையில் இருக்கிற ஏழுமலை ஆண்கள் பள்ளியில் கட்டிட வேலை நடக்கிறது அந்த கட்டிடத்தில் சில மரா பராமரிப்புகள் மராமத்து வேலைகள் நடக்கின்றன அதற்கு பலரும் வேலை செய்வதற்கு அழைக்கப்படுகிறார்கள் கட்டிட தொழிலாளி ஒருவர் இரண்டு மூன்று நாள்கள் தொடர்ந்து இரவும் பகலுமாக மிகப்பெரிய அர்ப்பணிப்போடு பணியாற்றுகிறார் கட்டிட தொழிலில் என்ன அர்ப்பணிப்பு என்று கேட்டுவிடக்கூடாது ஒவ்வொரு தொழிலுக்கும் அர்ப்பணிப்பு உண்டு ஒவ்வொரு தொழிலுக்கும் முதன்மை உண்டு அவர் அத்தனை கடினமாக வேலை செய்து முடித்து விட்டதற்கு பிறகு அந்த கட்டிடத் தொழிலாளர்கள் எல்லோருக்கும் வேலை செய்ததற்கான அந்த ஊதியம் வழங்கப்படுகிற நேரத்தில் இவர் வாங்க மறுத்திருக்கிறார் வேண்டாம் நான் ஊதியத்துக்காக வேலை செய்யவில்லை என்ன ஊதியத்திற்காக இல்லை என்றால் மூன்று நாள் பாவம் இரவு பகலாக வேலை செய்திருக்கிறீர்களே ஆம் அது ஒரு சின்ன நன்றி உணர்ச்சி இந்த பள்ளிக்கூடத்திலே தான் என் மகன் படித்தான் இந்த பள்ளிக்கூடம்தான் என் மகனுக்கு எந்த செலவும் இல்லாமல் இது அரசு பள்ளி என்பதால் அவனை படிக்க வைத்தது இன்றைக்கு அவன் நல்ல நிலையில் இருக்கிறான் எனவே இந்த பள்ளிக்கூடத்திற்கு என் நெஞ்சார ஒரு நன்றி சொல்ல வேண்டும் என்று கருதினேன் அந்த நன்றியின் வெளிப்பாடு தான் என் மூன்று நாள் உழைப்பு நான் பணத்திற்காக வேலை செய்யவில்லை என்று ஒருவர் சொல்லியிருக்கிறார் ஒரு சாதாரண கட்டிட தொழிலாளி நான் முதலில் குறிப்பிட்டது போல இது ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் ஆனால் இதற்குள் எத்தனை ஆழமான செய்திகள் பொதிந்திருக்கின்றன என்று நாம் பார்க்க வேண்டும் மிக மிக ஏழ்மையான நிலையில் இருக்கிற ஒருவர் மூன்று நாள் ஊதியம் என்பது அவருக்கு அது ஒரு பெரிய தொகை அதை விட்டுவிட்டு தன்னுடைய மூன்று நாளையும் விட்டுவிட்டு கடுமையாக உடைத்தது எதற்கென்றால் ஒரு நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு எங்கள் பிள்ளைகளெல்லாம் படித்திருப்பார்களா படிக்க முடியுமா நெருங்க முடியுமா அந்த பள்ளிக்கூட வாசலுக்குள் ஒரு கட்டத்தில் வருணாசிரமம் தடுத்தது அதற்கு பிறகு இன்றைக்கு வரணாசிரமும் இல்லை என்றாலும் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் பல நேரங்களில் கல்வி என்பதாக இருக்கிறது இந்த அரசு பள்ளிகள் மாநகராட்சி நகராட்சி பள்ளிகள்தான் இப்போதும் ஏழை பிள்ளைகளுக்கு இடம் தருகின்றன எனவே அந்த பள்ளி என் பிள்ளையை படிக்க வைத்தது இன்றைக்கு என் குடும்பம் நன்றாக இருக்கிறது நாம் எண்ணி பார்க்கலாம் ஒரு பெண்மணி ஒரு பள்ளிக்கூடத்தில் அந்த பள்ளிக்கூடத்தை சுத்தம் செய்கிற ஒரு ஆயாவாக இருக்கிறார் என்று சொன்னால் அவளுடைய மகள் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது பிள்ளைகளெல்லாம் என்ன சொல்லுவார்கள்னா அந்த பெருக்குகிற அந்த கூட்டுகிற அந்த ஆயாவோட மகள் என்று தான் சொல்லுவார்கள் அந்த பிள்ளை படித்து முடிக்கிற காலம் வரையில் அப்படித்தான் அடையாளப்படுத்தப்படுவாள் நம் சமூகத்தில் ஒன்றை எண்ணி பாருங்கள் அந்த பிள்ளையை படித்து ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்து அந்த மாவட்டத்துக்கு அத்தனுடைய ஆட்சியராகவே வந்துவிட்டார் அவ்வளவு கூட வேண்டாம் அதே பள்ளிக்கூடத்துக்கு ஆசிரியராக வந்துவிட்டால் கூட அதற்கு பிறகு அந்த தெருக்கூட்டுகிற ஆயாவின் இல்லை டீச்சரின் அம்மா அந்த ஆயா என்று ஆகும் எனவே படிப்பு தான் நமக்கு ஒரு மதிப்பை பெற்றுதரும் படிப்பு தான் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலேற்றும் ஆகையினாலே அப்படி ஒரு படிப்பை எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு என் பிள்ளைக்கு இந்த பள்ளிக்கூடம் தந்திருக்கிறது எனவே இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்றென்றும் நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்று அந்த மாணவன் கூட இல்லை மாணவனின் தந்தை கருதியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த குடும்பமே அப்படி ஒரு நன்றி உணர்ச்சி உடையதாக இருக்கிறது என்பது வியப்பாக இருக்கிறது அதுவும் இந்த காலத்தில் யாரும் அப்படியெல்லாம் பார்ப்பதில்லை என்ன செய்து விட்டார்கள் இந்த அரசு என்ன செய்து விட்டது இந்த பள்ளிக்கூடம் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் மிக அழுத்தமாக தன் நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக மூன்று நாள் ஊதியம் வேண்டாம் என்று சொன்ன அழகு முருகன் என்கிற அந்த கட்டிட தொழிலாளிக்கு நம்முடைய வணக்கங்களை கண்டிப்பாக நாம் தெரிவிக்க வேண்டும்